வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டு ரத்த பொரியல் பார்க்க போறோம். நம்ம வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து அரை கிலோ ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் வந்து அரை மூடி துருவி வச்சிருக்கிறேன். இது வந்து மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு ரெண்டு வரமிளகா, அவ்வளோதான். இப்போ நாம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு ரெண்டு டை கழுவி எடுத்துக்கோங்க, கரையாமல் கழுவிக்கோங்க. இப்போ கழுவிட்டு இதை அப்படி நல்லா கரைச்சிக்கலாம், நல்லா பொடி பொடியாக கரைச்சிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக. அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் புரியும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சிட்டோம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வரமிளகாய் ரெண்டு மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போடணும். பச்சை மிளகாய் நிறைய போட்டோம் அப்படின்னா நல்லா மனமா இருக்கு சாப்பிட்றோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சு திறந்து வரட்டும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் பச்சை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டாக இருக்கும். இது வந்து நான் இப்போ கொங்கு ஸ்டைல்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த ரத்த பொரியல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன் முருவலாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ரத்தத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஊற்றினோடனே கொஞ்சம் அடி பிடிக்கும், அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா சுருண்டு வரும். பாருங்க நல்லா கலர் மாறி வருது, சூப்பராக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மாறணும், அடி பிடிக்கும், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு உருண்டு வர்ற வரைக்கும் தான் அடி பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது. பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு, உருண்டு ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். தண்ணி நல்லா வத்துட்டோம். இப்போ இது நல்லா சுருண்டு வருது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். ஒரு துளி வாசத்துக்காக மட்டும், இன்னொன்று இந்த கவிச்சி ஸ்மெல்லாம் அடிக்காது, அதுக்காக தான். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்காமலும் அப்படியே பிரட்டியும் செய்யலாம். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு அம்மணி சமையல் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நல்லா தண்ணி வத்திருச்சு, ஓரளவுக்கு வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த இதுல வந்து தண்ணி ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வத்தணும், வத்தட்டும். இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது வந்து எப்போதுமே ரத்தத்துக்கு உப்பு ரொம்ப கம்மியா பிடிக்குங்க, பார்த்து போடுங்க. உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி வத்திடுச்சு. இப்போ இந்த அரை ஸ்பூன் மட்டன் தூளை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் சும்மா மனத்துக்காக போடுறதா, இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அது போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லா மனமாக நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. ரொம்ப போடாதீங்க, இதில் எந்த பொடியும் நம்ம போடக்கூடாது. சும்மா ஒரு துளி அரை ஸ்பூன் போட்டால் போதும், கொஞ்சமாக அந்த வாசத்துக்காக மட்டும் போடுங்க. ஓகே, பாருங்க சூப்பராக வந்துருச்சு, நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இது கூட இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த கொத்தமல்லி தலையை தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஆரோக்கியமா சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமா சாப்பிடுங்க. Thank you.